ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ICAR நேஷ்னல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, சீனியர் ரிசர்ச் ஃபெலோ எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 25,000 வந்து தராங்க. வயது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் ரிலவெண்ட் சப்ஜெக்ட் பிஹெச்டி டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி வித் தி இன்டெகிரேட்டட் டிகிரி லைக் பிடெக் அண்ட் எம்டெக் 5 இயர்ஸ். அதுக்கடுத்தாக அல்லது கிராஜுவேட்ஸ் வித் 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி அண்ட் ப்ரொஃபஷனல் மாஸ்டர் டிகிரி 3 இயர்ஸ் லைக் எம்டெக் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஃபேசிக் சயின்சஸ் வித் 2 இயர்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு நெட் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும். அதுக்கடுத்த இதில் கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ கடன் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 25,000 வந்து தராங்க. வயது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, கிராஜுவேட்ஸ் வித் 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி அண்டு ப்ரொஃபஷனல் மாஸ்டர் டிகிரி 3 இயர்ஸ் லைக் எம்டெக் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஃபேசிக் சயின்சஸ் வித் 2 இயர்ஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு நெட் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும். அதுக்கடுத்த இதில் கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் 2 கல்யாணம் பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 25,000 வந்து தராங்க. வயதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 21 வந்து கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, போஸ்ட் கிராஜுவேட் இன் மாலிகுலர் பயாலஜி பயோடெக்னாலஜி லைஃப் சயின்ஸஸ் வந்து முடித்திருக்க வேண்டும் அல்லது ஈக்வலன். இதில் கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ கல்யாணம் பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 25,000 வந்து தராங்க. வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன்னா போஸ்ட் கிராஜுவேட் எம்டெக் இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோ டெக்னாலஜி வந்து முடித்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக இதில் கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் 2 கல்யாணம் பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 25,000 வந்து தராங்க. வயதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 21, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, போஸ்ட் கிராஜுவேட் இன் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோ டெக்னாலஜி அல்லது கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வெட்டினரி சயின்ஸ். அதுக்கடுத்த டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெலோ கல்யாணம் பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 25,000 வந்து தராங்க, ப்ளஸ் 20% HRE வந்து தராங்க. வயதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 35 வயது வந்து கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன்னா மாஸ்டர் டிகிரி இன் தி ரிலவெண்ட் சப்ஜெக்ட் வித் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆஃப் பேச்சுலர் டிகிரி. அதுக்கடுத்தாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஹேவிங் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பேசிக் சயின்ஸ் ஷுட் ஹவ் நெட் வந்து குவாலிஃபைடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக டிசரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கல்யாணம் பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 12,000 வந்து தராங்க. வயது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன்னா கிராஜுவேட் டிகிரி இன் லைஃப் சயின்சஸ் பயோடெக்னாலஜி ஃபிஷரிஸ். ஸோ அதுக்கு அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் கல்யாணம் பார்த்தீங்கன்னா 1 தான் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் வந்து எவ்வளோ தராங்கன்னா 10,000 வந்து தராங்க. வயது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தாக எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்கிடுங்க. அதுக்கு அடுத்தாக இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா, இன்டர்மீடியட் அதாவது 10+2 அதாவது 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வித் 6 மாதங்கள் அனுபவம் வந்து பெற்றிருக்க வேண்டும்.
அதுக்கடுத்தாக இதர கூடுதல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உடன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. வாக்கன் இன்டர்வியூ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 மே 2019 வந்து கொடுத்துருக்காங்க. நடைபெறும் இடம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்கிடுங்க. வாக்கன் டைமில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வைத்திருக்கணும் அப்படின்னு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ படித்து பார்த்துக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.